அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவை தொகுத்து வழங்குவது டிடிஎஸ் டேலண்ட் ஜோன் ஈரோடு. இப்போ நேரடியாக நம்ம கொஸ்டின் போகலாம். இந்திய பொருளாதாரத்தில் குரூப் டூ தேர்வில் கேட்கப்படக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான பொருளாதாரத்தினுடைய வினாக்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். முதல் கேள்வி, சேபேத் வாராந்திர விடுமுறையை அறிமுகப்படுத்தியவர், விடை ஹிப்ரூஸ். இரண்டாவது கேள்வி, புதிய பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர், ஜே எம் கீன்ஸு. மூன்றாம் கேள்வி, மக்கள் தொகை வெடிப்பிற்கு எது ஒரு முக்கிய காரணம் அல்ல என்பதை குறிப்பிடுக, விடை அதிக இறப்பு விகிதம். வினாயன் நான்கு, மால்தஸ் தொகை கோட்பாடுகள் என்ற புத்தகத்தை வெளியிடுற ஆண்டு, விடை 1978. விநாயகன் ஐந்து, மக்கள் தொகை இவ்விதத்தில் அதிகரிக்கிறது என்ற மால்தஸ் கூறியது எதை, விடை பெருக்கல் விகிதத்தில். விநாயகன் ஆறு, 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி இந்தியாவின் மக்கள் தொகை 1017 மில்லியன். விநாயகன் ஏழு, 1000 பிறக்கும் குழந்தைகளுக்கு எத்தனை குழந்தைகள் இறப்பு என்பது, விடை இறப்பு விகிதம். விநாயகன் எட்டு, இந்திய திட்டக்குழு வறுமையை இதன் அடிப்படையில் வரையறுத்துள்ளது, விடை உணவுப் பொருள் மூலம் பெறும் கலோரி. விநாயகன் ஒன்பது, வேளாண்மை மூலம் கிடைக்கும் வேலைவாய்ப்பு, விடை பருவகாலம் சார்ந்தது. விநாயகன் பத்து, மொத்த நாட்டு உற்பத்தி மக்கள் தொகையில் வகுத்தல். விநாயகன் பதினொன்று, தேய்மானம் தவிர்த்து முடிவுற்ற இறுதி பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு, நிகர நாட்டு உற்பத்தி, விடை நிகர நாட்டு உற்பத்தி. விநாயகன் பனிரெண்டு, நிகர நாட்டு உற்பத்திக்கும் நிகர உள்நாட்டு உற்பத்திக்கும் இடையே உள்ள வேறுபாடானது, விடை வெளிநாடுகளிலிருந்து வரும் நிகர காரணி வருவாய். விநாயகன் பதிமூணு, எல்லாருளும் புரிந்து கொள்ளக்கூடிய நாட்டு வருமானம் என்பது, விடை நிகர நாட்டு வருமானம், நிகர நாட்டு உற்பத்தி. விநாயகன் பதினான்கு, ஐந்தாண்டு திட்டத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு, விடை முந்தைய சோவியத் ரஷ்யா. விநாயகன் பதினைந்து, இந்தியாவில் முதலாம் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1951. விநாயகன் பதினாறு, இந்தியாவில் திட்ட விடுமுறை அளிக்கப்பட்ட காலகட்டம், விடை 1966 டு 69 வரை. விநாயகன் பதினேழு, பசுமை புரட்சியால் குறிப்பாக இவ்வகை உற்பத்தியில் பெருக்கம் ஏற்பட்டது, விடை அரிசி மற்றும் கோதுமையில். விநாயகன் பதினெட்டு, புதிய தொழில் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு, விடை 1991. விநாயகன் பத்தொன்பது, இந்தியாவில் முதன் முதலில் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு, விடை 1806. விநாயகன் இருபது, லாப நோக்கத்திற்காக செயல்படாத வங்கியினை குறிப்பிடுக, விடை இந்திய ரிசர்வ் வங்கி. விநாயகன் இருபத்தி ஒன்று, உலகமயமாதல் என்பது மேற்கூறிய அனைத்தும். விநாயகன் இருபத்தி ரெண்டு, பன்னாட்டு நிதி நிறுவனம் தோற்றுவிப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, விடை பிரிட்டன் உட்ஸ் மாநாட்டில். விநாயகன் இருபத்தி மூணு, உலக வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1945. விநாயகன் இருபத்தி நான்கு, கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர், ஸ்கல்ஸ். விநாயகன் இருபத்தி அஞ்சு, ஸ்டேட்டஸ் என்ற லத்தீன் மொழி குறிப்பிடுவது, புள்ளியியல். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நம்ம அஃபிஷியல் யூடியூப் டிடிஎஸ் டேலண்ட் ஜோன் ஈரோடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். அரசு போட்டித் தேர்வில் அனைவரும் வெற்றி பெற இடிஎஸ் டேலண்ட் ஜோனின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.